தமிழ்நாட்டில் வரும் 2026 பாஜக ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பிறகு முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கூட்டணியும் பார்த்துதான் அவங்க ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு சேர்ந்திருந்தால் 30-31 ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கறத தாண்டி இருவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சேரவில்லை என்பதுதான் உண்மை. அதுதான் மக்கள் மன்றத்தில் இருந்துச்சு. மக்கள் அதெல்லாம் பார்த்து தான் இண்டிவிஜுவலாக ஓட்டு போட்டாங்க. ஆனால் நான் இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்னா 2026 ஆட்சியை பிடிக்க போகிறேன். இல்லை இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட். அதனால் நான் இன்னைக்கு ஓவர் கான்ஃபிடென்ட். ஆனால் கைத்தர்றது இன்னைக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் தான். இலக்கு 2026 பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சியை பிடிக்கும். அதான் இலக்கு. காரணம்னா ஆனால் கைத்தர்றாதீங்கண்ணா ப்ரெஸ் மீட். ஏன்னா அப்படித்தான் ஒரு தலைவர் இருக்க முடியும். அப்படித்தான் இலக்கு வைத்து பணி செய்ய முடியும். அப்படித்தான் இலக்கு வைத்து வேகப்படுத்த முடியும். ஒருவேளை 2026 ஆட்சியை பிடிக்கணும்னா 35% வேணும். எப்படி பிடிப்பீங்க? நீங்க கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்கு இல்லையா? நான் சொல்லிங்கண்ணா. ஆனால் எங்களுடைய இலக்கு அது. அது உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சதுன்னா உங்களுடைய சொந்த கருத்தாகத்தான் பார்க்குறேங்கண்ணா. திராவிட கட்சின்னு சொன்னா, திராவிட கட்சின்னு சொல்லனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லலாம். மதுரைக்கு கீழே, மதுரைக்கு கீழே அண்ணா, அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா நீங்க பாருங்க. இன்னைக்கும் தென் மாநிலத்தில் முதல் இலக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கே செல்ல வேண்டுமோ, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கே செல்ல வேண்டுமோ அங்க ரீச் ஆயிருக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.